வணக்கம். இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உங்க குழந்தைகளோட நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? குழந்தை இன்மைக்கு காரணமான அனைத்து பிரச்சனைகளையும் சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர். ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணு குறைபாடு, விரைவீக்கம் பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். ஒழுங்கற்ற மாதவிடாய், கர்ப்பப்பை கட்டி, கருக்குழாய் அடைப்பு, தைராய்டு போன்ற பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர். மக்களுக்கு பேரிடி தகவல், அதிகரிக்க போகும் மின் கட்டணம், தேர்தலை நடத்தாமல் தேர்தல் முறையை மாற்ற இடமளியும் சஜித் திட்டவட்டம், சஜித்தை பகிரங்க விவகாரத்துக்கு அழைக்கிறது ரணில் தரப்பு, நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகலை ஏற்றுக்கொள்ளவில்லை நீதி அமைச்சர், இலங்கை ராணுவம் கூறிய நொண்டிச்சாட்டை இஸ்ரேலும் கூறுகிறது சுமந்திரன் காட்டம், காதல் விவகாரம், ஒருவர் வெட்டி படுகொலை, தேர்தல் நடப்பது உறுதி பிரதமர் திட்டவட்டம், நாட்டை ஏலமிட்டும் அரசாங்கமே ஆட்சி செய்கிறது குணவங்க தேர்தல் எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். மின்சார சபையினால் கணிக்கப்பட்டுள்ள 32 பில்லியன் ரூபாய் நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு முன்னர் 22% கட்டண அதிகரிப்பு தேவைப்பட்டது. ஆனால் தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு 18% மின் கட்டண அதிகரிப்பே போதுமானது என மின்சார சபை தெரிவித்துள்ளது. இந்த வருடம் ஜூலை மாதம் மின்சார கட்டணங்கள் திருத்தி அமைக்கப்பட்டு அடுத்த திருத்தம் எதிர்வரும் ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் இம்மாதத்திலிருந்து மேலும் கட்டண அதிகரிப்பு தேவை என இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அறிவித்திருந்தது. அந்த வகையில் மின்சார கட்டணத்தை 22% அல்லது ஒரு யூனிட் மின்சாரத்திற்கு 8 ரூபாய் உயர்த்த அனுமதி கோரியுள்ளனர். எவ்வாறாயினும் கோரப்பட்ட கட்டண உயர்வை நிராகரித்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு திருத்தப்பட்ட அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவித்தது. எதிர்பார்த்த சதவீதத்தினால் கட்டணங்கள் அதிகரிக்கப்படாவிட்டால் மின்சார சபையின் நடத்தை ஈடுகட்ட முடியாது என இலங்கை மின்சார சபை மீண்டும் அறிவித்துள்ளது. பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் இன்று இடம்பெற்ற உத்தேச மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான பொது பயன்பாடுகள் ஆலைக்குழுவினால் ஆலோசனை நிகழ்ச்சியில் அவர்கள் இதனை தெரிவித்திருந்தனர். இந்த உண்மையை ஆராய்ந்த பிறகே மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கான அனுமதி குறித்து முடிவு எடுக்கப்படும். தேர்தல் சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதாக தெரிவித்து மக்களின் வாக்குரிமையை இல்லாமலாக்க இடமளிக்க மாட்டோம். ஆனால் தேர்தலை நடத்தாமல் எந்த தேர்தல் முறை மாற்றத்திற்கும் ஆதரவு வழங்க மாட்டோம். அது தொடர்பான கலந்துரையாடல்களில் நாங்கள் பங்கேற்கப் போவதில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். நேரடி மற்றும் விகிதாசார முறையில் உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க அரசமைப்பு குறிப்பிட்டுள்ள நாடாளுமன்ற தேர்தல் முறைமையை மாற்றவும் தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தல் தொடர்பாகவும் கலந்துரையாடுவதற்கு பிரதமர் அழைப்பு விடுத்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தல், மாகாண சபை தேர்தல் மற்றும் பொதுத்தேர்தல் என தேர்தல்களை ஒத்திவைத்து மக்களின் தேர்தல் உரிமை மற்றும் அடிப்படை உரிமைகளை மீறியுள்ள தற்போதைய அரசுடன் எந்த சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய மக்கள் சக்தி தேர்தல் முறையை மாற்றுவது குறித்து எந்த கலந்துரையாடலிலும் பங்கேற்காது. தேர்தல்கள் முறையில் மாற்றம் ஒன்று ஏற்படுவதாக இருந்தால் அது முறையாக மக்கள் ஆணையின் பின்னரே குறித்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். தேர்தல் முறையில் மாற்றம் என்ற போர்வையில் மக்களின் வாக்குரிமையை இல்லாதொழிக்க அரசு முயற்சித்து வருகின்றது. இதற்கு இடமளிக்க முடியாது. உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் உரிய காலத்தில் நடத்தப்பட்ட பின்னரே இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான நடவடிக்கையை முன்னெடுக்க மிகுதி நிதியை வழங்குமாறு தேர்தல் ஆணைக்குழு கேட்டுள்ளது. அரசு நிதியை வழங்குமா? நீங்கள் தேர்தலை நிறுத்தி மக்களின் மனித உரிமைகளை மீறுவதற்கே முயற்சிக்கிறீர்களா? அதனை செய்ய வேண்டாம் என கேட்கின்றேன். பல்வேறு சட்டமூலங்களை கொண்டு வந்து மக்களின் வாயை அடைக்க முயற்சித்து வரும் இந்த நேரத்தில் தேர்தல் முறையை மாற்றுவதற்கு இடமளிக்க முடியாது. மேலும் அரசு வேண்டுமென்றே பல்வேறு சூழ்ச்சிகளை மேற்கொண்டு உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைக்க முயற்சித்த வேளையில் நல்லெண்ண அடிப்படையில் தேர்தல் முறையை மாற்றுவதற்கு முன்வர என தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை தன்னுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு சவால் விடுத்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலித் ரங்கே பண்டார. அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் தமது கட்சி கூட்டணியின் வேட்பாளராக சஜித் பிரேமதாசவை ஐக்கிய மக்கள் சக்தி பெயரிட்டுள்ளது. எனினும் ரணில் விக்ரமசிங்கே களமிறங்கியதனால் சஜித் பிரேமதாச போட்டியிட மாட்டார் என பாலித் ரங்கே பண்டார அறிவித்தார். இக்கருத்தை ஐக்கிய மக்கள் சக்தி நிராகரித்துள்ளது. எனினும் பாலித் ரங்கே பண்டார மீண்டும் மீண்டும் அதே கருத்தை கூறி வருகின்றார். இந்த நிலையில் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாச எப்படியும் போட்டியிட மாட்டார் என்பதை உறுதியாக கூறுகிறேன் என்று பாலித் ரங்கே பண்டார மீண்டும் குறிப்பிட்டுள்ளார். இவ்விவகாரம் தொடர்பில் எந்தவொரு தொலைக்காட்சியிலும் சஜித்துடன் விவாதம் நடத்துவதற்கு தயாராகவே இருக்கிறேன். இந்த விடயம் பற்றி கதைப்பதற்கு அவருக்கு அச்சமெனின் வேறு விடயம் பற்றி கலந்துரையாடுவதற்காகவும் அவர் விவாதத்திற்கு வர வேண்டும் எனவும் ரங்கே பண்டார குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு நீதிமன்ற நீதிபதி சரவணராஜாவின் பதவி விலகல் கடிதத்தை நீதிச்சேவை ஆணைக்குழு ஏற்றுக்கொள்ளவில்லை என நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே தெரிவித்துள்ளார்.
கூறினார். அதேவேளை நீதிபதி டி சரவணராஜாவுக்கு சட்டம் அதிபர் அழுத்தம் கொடுத்தார் என்று வெளியாகிய செய்திகள் அடிப்படையற்றவை. அத்துடன் இந்த நீதிபதிக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்கவில்லை என்று நீதி சேவை ஆணைக்குழு அறிக்கை சமர்ப்பித்துள்ளது என்றும் நீதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி சரவணராஜா செப்டம்பர் 23 நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி அதில் உயிர் அச்சுறுத்தல் மற்றும் மன அழுத்தம் காரணமாக தான் பதவி விலகுவதாக குறிப்பிட்டுள்ளார். நீதிபதிகளுக்கு மன அழுத்தம் இருப்பது வழமை. மன அழுத்தத்தால் பதவி விலகுவதாக இருந்தால் இலங்கையில் உள்ள சகல நீதிபதிகளும் பதவி விலக நேரிடும். நீதிபதிகளுக்கு மாத்திரமல்ல சட்டத்தரணிகளுக்கும் மன அழுத்தம் உள்ளது. நாடாளுமன்றம் வரும் எமக்கும் மன அழுத்தம் உள்ளது. சபாபீடத்தில் அமர்ந்துள்ள சபாநாயகருக்கும் மன அழுத்தம் உள்ளது. அவ்வாறானால் அவருக்கு பதவி விலகு நேரிடும். தனக்கு ஏற்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல் காரணமாக பதவி விலகுவதாக நீதிபதி கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள போதும் அது எந்த வகையானது, யாரால் விடுக்கப்பட்டது என்பது தொடர்பிலாக, தனக்கு ஏற்பட்டுள்ள இந்த வகையான மன அழுத்தம் என்பது தொடர்பிலோ எதுவும் குறிப்பிடவில்லை. தனக்கு உயிர் அச்சுறுத்தல் இருந்தால் அதற்கான நடவடிக்கைகளை எடுக்கும் அதிகாரம் நீதிபதிக்கு முழுமையாக வழங்கப்பட்டுள்ளது. உயிர் அச்சுறுத்தல் விடுத்த நபர் எதிராக பிடியாணை பிறப்பிக்க முடியும், போலீஸ் மா அதிபருக்கு அறிவிக்க முடியும். அந்த அதிகாரம் எமக்கு கூட இல்லை. ஆனால் அந்த நீதிபதி இந்த அதிகாரத்தையும் பயன்படுத்தவில்லை. நீதிபதியின் பதவி விலகல் மற்றும் அதற்கு அவர் குறிப்பிட்ட காரணிகள் தொடர்பில் நீதி சேவை ஆணைக்குழு உரிய விசாரணைகளை மேற்கொண்டது. நீதி சேவை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் முல்லைத்தீவுக்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டு எமக்கு அறிக்கை சமர்ப்பித்துள்ளார்கள். நீதி சேவை ஆணைக்குழு 3 விடயங்களை அறிவுறுத்தியுள்ளது. காசாவில் உள்ள வைத்தியசாலை மீதான தாக்குதல் கடுமையான போர்க்குற்றம் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார். 2009 பொதுக்குடியிருப்பு வைத்தியசாலை மீதான தாக்குதலிற்கு இலங்கை ராணுவம் இதேபோன்ற நொண்டிச்சாட்டை தெரிவித்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்கள் மீதான தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தனது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார். காதல் விவகாரத்தால் ஏற்பட்ட தகராறால் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் ரத்தோட்டை நெக்லோயாவத்த பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்தில் படுகாயமடைந்த 39 வயதுடைய நபர் மாத்தலை வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் அப்பகுதியில் வசிக்கும் 5 சந்தேக நபர்களை ரத்தோட்டை போலீசார் கைது செய்துள்ளனர். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரின் மகளுடன் ஏற்பட்ட காதல் காரணமாக மூண்ட மோதலால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளது என்று போலீஸ் விசாரணை மூலம் தெரியவந்துள்ளது. தேர்தலை நாம் ரத்து செய்யவில்லை, தேர்தல் நடத்துவது தொடர்பில் அரசாங்கம் உறுதியான நிலைப்பாட்டிலேயே உள்ளது. நாடு வாக்குறுத்த நிலையில் இருந்தபோதே உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த நிலையிலே நிதியமைச்சின் செயலாளர் போதியளவு நிதியை வழங்க முடியாது என தெரிவித்தார் என பிரதமர் தினேஷ் குணவர்த்தன குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு சிக்கல் காணப்படுவதால் தேர்தல் முறையை மாற்றுவது தொடர்பில் நாட்டு மக்கள் அனைவரும் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். சில பகுதிகளுக்கு உறுப்பினர் இல்லாமல் போவதால் ஏற்படும் நிலைமை தொடர்பில் அனைவரும் சிந்திக்க தொடங்கியுள்ளனர். அதனை கருத்தில் கொண்டு அத்தொடர்பில் மேற்கொள்ளப்படும் கலந்துரையாடலில் அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். தனிப்பட்ட ரீதியில் தேர்தலுக்கு செலவிடுவதற்கு நிதி கிடைக்கலாம், ஆனால் அரசாங்கம் என்ற வகையில் அதற்கு நிதியை விடுவிக்க முடியாத நிலையில் தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் முறைமையில் திருத்தம் மேற்கொண்டு கலப்பு தேர்தல் முறைமை ஒன்றை கொண்டு வருவோம் என நாட்டுக்கு தெரிவித்து மக்கள் ஆணையை நாம் பெற்றுக் கொண்டுள்ளோம். அது தொடர்பில் எமது அரசு தலைவர்கள் இந்த நாடாளுமன்றத்தில் பல தடவைகள் தெரிவித்துள்ளனர். நாம் வரவு செலவு திட்டத்திற்கு அனுமதியை பெற்றுக் கொள்ளும்போது தேர்தல் ஆணைக்குழுவின் செயற்பாடுகள் தொடர்பிலும் நாடாளுமன்றத்தில் இருதரப்பினரும் கேட்டுக் கொண்டதாக சபையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனை செயற்படுத்துவது தொடர்பில் பாராளுமன்ற தேர்தல், மாகாண சபை தேர்தல் ஆகியவற்றை கலப்பு முறையில் நடத்துவது தொடர்பான யோசனைகள் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சே அந்த யோசனையை அமைச்சரவைக்கு சமர்ப்பித்துள்ளார். அதற்கிணங்க அமைச்சரவையானது நாடாளுமன்றத்தில் அனைத்து உறுப்பினர்களினதும் கருத்துக்களை பெற்றுக் கொண்டு மீண்டும் அறிவிக்குமாறு அறிவித்திருந்தது. அனைத்து மக்களினதும் தேர்தல் முறைமையை மாற்றி அமைப்பதற்கு நாடாளுமன்றத்தில் 3 விசேட தெரிவுக்குழு நியமிக்கப்பட்டு அதன் மூலம் நாடாளுமன்றத்திற்கு விடயங்கள் கோரப்பட்டன. மாகாண சபை தொடர்பான தேர்தல் சட்டத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை முன்னெடுத்த போது அதில் பெருமளவான திருத்தங்கள் உள்ளீடு செய்து நிறுத்தப்பட்டது. அதனை மீண்டும் கொண்டு வருவது தொடர்பில் தெரிவுக்குழு அறிக்கையிலும் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாம் வழங்கிய அதிகாரத்தை கைமாற்றியுள்ளனர், இழந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக மீண்டும் போராட வேண்டியுள்ளது. வடக்குகளுக்கு மாத்திரமல்ல முழு நாட்டையும் மீட்பதற்கு வாருங்கள். பழைய பகையை மறந்து 2வது சுதந்திர போராட்டத்திற்காக அனைவரும் இணைய வேண்டும் என எல்ஏ குணவங்சதேர தெரிவித்துள்ளார். எண்ணெய் தாங்கி விற்பனை செய்யப்பட்டமைக்கு வழக்கு தாக்கல் செய்தேன். சிங்கராஜா வனத்தில் உள்ள பகுதிகளை விற்பனை செய்யப்பட்டமைக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ளேன். டெலிகாமை விற்கப் போவதாக அரசாங்கம் கூறுகின்றது. ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தை வழங்கப் போவதாக கூறுகின்றனர். சுயாதீன தொலைக்காட்சியையும் விற்பனை செய்ய முயற்சிக்கின்றனர். அரசாங்க கட்டணம் விற்பனைக்குள்ளது. போலீஸ் தலைமையகம் விற்பனைக்குள்ளது. விமானப்படை தலைமையகமும் விற்பனைக்குள்ளது.
தபாலகம் உட்பட ஹோட்டல்களும் விற்பனை செய்ய முயற்சிக்கின்றனர். இவ்வாறு தொடர்ந்தால் என்ன மிகுதியாக இருக்கப் போகின்றது? இந்த பிரச்சினையே தற்போது உள்ளது. வளங்களை ஏலத்தில் விடும் அரசாங்கங்களே ஆட்சியில் உள்ளன. ஏலத்தில் விடுபவர் அல்ல, நாட்டுக்கு தலைவராக தேவைப்படுகின்றார். 69 லட்சம் மக்கள் வாக்களித்தனர். அந்த 69 பேருமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். 13வது திருத்தத்தினூடாக காணி அதிகாரம் மற்றும் போலீஸ் அதிகாரம் வழங்கப்படுமாயின் வழங்குபவர் பொறுப்பு கூற வேண்டும். அதுவே எனது நிலைப்பாடு. ரணி விக்ரமசிங்கவினால் அந்த இடத்திற்கு வர முடியவில்லை. நாம் வழங்கிய அதிகாரத்தை கைமாற்றியுள்ளனர். அனைவரும் நன்கு ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும். இம்முறை இலகுவானது அல்ல. எவரும் கதைப்பதில்லை. அவன் திருடினான், இவன் திருடினான், அதையே கூறிக்கொள்கின்றனர். நான் வடக்கில் உள்ள தமிழ் சகோதரர்களுக்கு ஒன்றை கூறிக்கொள்கின்றேன். வடக்கு கிழக்கு மாத்திரமல்ல, முழு நாட்டையும் மீட்பதற்கு வாருங்கள். உங்களுக்கு மேலே எங்களுக்கு மேலே வாருங்கள். சுதந்திர போராட்டத்தை போன்று சுதந்திரத்தை பெற்றுக் கொள்வதற்காக போராட வேண்டும். 2வது, சுதந்திர போராட்டத்திற்காக அனைவருமே இணைய வேண்டும். பழைய பகையை மறப்போம் என்றார். இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.